பாட்காஸ்ட்ல நம்ம வந்து புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து ரஸ்கின் பாண்டோடைய புக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா படிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புக் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா இல்ல, இருந்தாலுமே ரஸ்கின் பாண்ட் அப்படின்னு சொல்லும் போது சிம்பிளா எல்லாருமே படிக்கக்கூடிய அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல எழுதக்கூடிய ஒரு ஆத்தர் தான் அவர். இப்போ வந்து இப்போ ரஸ்கின் பாண்ட் சொன்னா ஒரு வயசான ஒரு இமேஜ் அவருக்கு இருக்கு. ஸோ இப்போ ஒரு கதை எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனா அவருக்கு 17 வயசு இருக்கும்போது ஒரு புக்கை எழுதியிருக்காரு. 17 வயசு பையனுக்குள்ள எந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த புக்ல இருக்கு. இது ஒவ்வொருத்தரும் இந்த எடிஷன் தான் மாத்திட்டே இருப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி மாத்தும் போது கூட அவர் இதுல ஒரு சில விஷயங்கள் நான் மாத்தல, ஏன்னா என்னதான் இருந்தாலுமே 17 வயசு ரஸ்கின் பாண்ட் எப்படி ஃபீல் பண்ணாங்கிறத நான் எப்படி வந்து திருத்தம் பண்ண முடியும், அந்த வயசுல நான் என்ன ஃபீல் பண்ணிருக்கானோ அதே தான் நான் அப்படியே விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ரூம் ஆன் த ரூஃப் அப்படிங்கிற இந்த புக் பை ரஸ்கின் பாண்ட். சின்ன வயசுல அந்த ரஸ்கின் பாண்ட் புக்ஸ் எல்லாம் படிச்சதே இல்லையமா அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு எடுத்து படிக்கலாம். யாரு வேணாலும் படிக்கக்கூடிய ஈஸியான இங்கிலீஷ்ல எழுதிக்கக்கூடிய புக்கு தான் இது. யூஸ்வலி என்ன சொல்லுவோம்னா இந்தியன் ஆத்தர்ஸ்லாம் சிம்பிளாக இருக்கும், ஃபாரின் ஆத்தர்ஸ்லாம் கஷ்டமாக இருக்கும்ல, இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லாம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் ஆக்சுவலி வந்து ஒரு சில ஆத்தர்ஸ்லாம் இருக்காங்க, ஜெஃப்ரி ஆச்சூர், அதுக்கப்புறம் வந்து ரஸ்கின் பாண்ட், இவங்கெல்லாம் வந்து இங்கிலீஷாக நமக்கு புரிகிற மாதிரி தமிழில் எழுதுகிற மாதிரியான ஒரு ஃபீலில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த புக்கில் எப்படின்னா ஒரு 17 வயசு பையன் அப்படிங்கும்போது ஒரு ப்ராப்பரான குட்டி பையனும் அவன் கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தா அவனுக்கு வந்து அடல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு மெச்சோர்டு ஃபேஸும் கிடையாது. இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்க அந்த ஒரு பீரியட் இருக்குல்ல, நம்ம லைஃப்ல நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிப்போம், அப்போ அது ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கும். இப்போ நம்ம திரும்பி பார்க்கும்போது இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் கொடுக்கும். பட் அப்போ இருந்து நம்ம கேரி பண்ணிட்டு இருக்க ஒரு சில ரிக்ரெட்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு சில எம்பாரஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும், அது லைஃப் ஃபுல்லாக நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த வயசில் பொதுவாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, டீனேஜில் ஒரு பையனோட மைண்ட்குள்ளே என்ன நடக்கும், நம்ம அம்மாவோ அப்பாவோ இல்லை வந்து நமக்கு பொறுப்பாக இருக்க யார் அந்த பர்சனோ, ஏன்னா இதற்கு வந்து ரஸ்டிக்கு வந்து அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிறனால அவரோட கார்டியன் தான் அவங்களை பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறனால. ஸோ அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டியன் தான் வந்து இவருக்கான எல்லா ரூல்ஸையும் வந்து செட் பண்ணுறாங்க. நீங்கள் போகக்கூடாது, இங்கே நீ பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து அவங்க தான் சொல்கிறாங்க. ஸோ இது எடுத்து பேச முடியல, ஏன்னா அம்மா அப்பா இல்லை, நமக்கு சாப்பாடு வேணும், தங்குறதுக்கு இடம் வேணும், படிக்கணும் அப்படின்னா எல்லா சப்போர்ட்டும் இந்த கார்டியன் தான் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அவங்க எல்லாமே நல்லா தான் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு சில நேரங்களில் வந்து இந்த அடல்ட்ஸ் அப்படிங்கிறவங்க குழந்தைங்க வந்து எடுத்து பேச முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சில விஷயத்தை வந்து ஃபோர்ஸ் பண்ண தான் செய்வாங்க. அந்த வயசில் நமக்கு ஏன் இதை அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியாது. சம்டைம்ஸ் திரும்பி பேசணும்னு தோணும், அவங்க அடித்தா திருப்பி அடிக்கணும்னு தோணும், எல்லா ரத்தம் அப்படிம்பாங்களே அந்த மாதிரிலாம் ஒரு மூட் இருக்கும். பட் அதை தாண்டி அதை நம்ம பண்ணுவோமா, அந்த மாதிரி பண்ணால் அதோடைய அந்த கான்சிக்வன்சஸ்லாம் என்னவாக இருக்கும், நம்மளும் இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாட் எல்லார் வீட்லேயுமே, பட் ஒரு சில வீடுகளில் இன்னுமே இந்த மாதிரி இந்த தெருவில் விளையாடுற மக்கள் இருப்பாங்களே அந்த பசங்களோட நீ விளையாடவே கூடாது, அந்த பையன் இருக்கானே அவன்கிட்ட நீ பழகவே கூடாது, ஏன்னா அவன் நம்ம ஜாதியே கிடையாது, அவனோட தாட்ஸ் தான் உனக்கும் வந்துடும், இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ரஸ்டிக்கும் அதே தான், அவர் வந்து ஒரு யூரோப்பியன், ஆனால் வந்து இந்தியாவில் வாழ்கிறாங்க, தேராவில் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து சுற்றி இருக்க அந்த இந்தியன் பசங்களோட சேரவே கூடாது அப்படிங்கிறதான் அவரோட கார்டியன் சொல்கிற விஷயம். இவர் வீட்லேயும் வந்து ஒரு சர்வன்ட், ஒரு சின்ன பையன் வேலை பார்க்குறான், அந்த பையன்கிட்ட ஒரு முகம் கொடுத்து கூட பேச மாட்டார். ஆனால் இந்த மற்ற இந்தியன் பசங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களோட சேர்ந்து இந்த பாவ் பாஜி சாப்பிட்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்த அந்த உலகத்தை தாண்டி ஒரு நிஜமான உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த வயசில் அவர் கிடைக்கிற அந்த தைரியத்தோட வீட்டை விட்டு ஓடி வர்றார். எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட்ல தோணி இருக்கணுமே, இந்த வீட்டில் இனிமேல் நான் இருக்க மாட்டேன்டா, வெளில வரண்டா அப்படின்னு. பட் முக்கால்வாசி நேரம் வந்து குருட்டுத்தனமாக டிசிஷனாக இருக்கலாம், நிறைய நேரங்களை நம்ம பண்ணவும் மாட்டோம், ஆனால் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து வெளில வராது ரஸ்டி. அவ்வளோதானா, இந்த டீனேஜ்னு போகும்போது இந்த ஹார்மோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குமே, அதுவும் ரஸ்டிக்கு உண்டு. ஸோ அவருக்கு வந்து எப்படி வெளியில் வந்ததுக்கப்புறம் எப்படி வாழ்கிறது, சம்பாதிக்கிறது, இந்த மாதிரிலாம் டவுட்லாம் வரும்ல, அவருக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ஒரு பையனுக்கு வந்து டியூஷன் எடுக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. பட் அந்த இடத்துல அவரை விட வயசுக்கு விட ரொம்ப ரொம்ப பெரிய பொண்ணை வந்து அவர் விரும்ப ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல, வெளியிலையும் சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ பெரியவங்களை நீ லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் உள்ள ஹார்மோன்ஸ் வேறு வெரைட்டியாக நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுது, அதை எப்படி வந்து அவர் வந்து கோத்ரூ பண்ணுறாருங்கிறது தான். இந்த ரூம் ஆன் த ரூஃப் அப்படிங்கிறது அந்த டியூஷன் எடுக்கிறார் இல்லையா, அந்த வீட்டில் அவருக்கு மேலே ஒரு ரூஃபில் ஒரு ரூம் கிடைக்கிது. அந்த ரூம் வந்து ரொம்ப சின்ன ரூம் தான், பட் அங்கேருந்து வியூவில் அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற பல பேர் அவரால் பார்க்க முடியும், அவங்களோட அன்றாட வாழ்க்கையை அவரால் பார்க்க முடியும். இதெல்லாம் அவரோட மெமரியில் ஒரு பயங்கரமான பார்ட்டாக ப்ளே பண்ணுது. இதுக்கு நடுவில் அந்த ஹார்மோன்ஸ் வேறு. அண்ட் நம்ம எல்லாருமே கோத்ரூ பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம், நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸை நம்ம மிஸ் பண்ணுவோம், திடீர்னு அவங்க வேறு ஸ்கூல் போயிடுவாங்க, இல்லை அந்த ஊரை விட்டே போயிடுவாங்க. இது நம்ம 96ல பார்த்தோம், இது நம்ம ஸ்கூல்லையும் நம்ம பார்த்துருக்கோம். திடீர்னு அடுத்த வருஷத்துலேருந்து இந்த ஸ்டூடெண்ட் இருக்க மாட்டாங்க, இந்த ஃப்ரெண்டு நம்ம கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது அதை விட ஒரு மேஜர் மிஸ்ஸிங் நம்ம லைஃப்பில் நடக்குமா அப்படின்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு 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 நிலைமை வரும்போது இவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, இவருக்கு இந்த கலர்ஃபுல் வேர்ல்டுக்கு அமிச்ச அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவரோட இல்லாத தருணத்தில் அவர் என்ன கோத்ரூ பண்ணுறாரு, இந்த மாதிரியான பயங்கர டீனேஜ் விஷயங்கள்லாம் நடந்திருக்க புக் தான் த ரூம் ஆன் த ரூஃப் பை ரஸ்கின் பாண்ட்.
ஸோ டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது நமக்கு டீனேஜில் ப்ராப்பராக வருமானு கேட்டால் கிடையாது. ஆனால் அதிகமாக கோபம் வரும், அதிகமான கன்ஃபியூஷன் இருக்கும், இந்த ஹார்மோன்ஸ் பயங்கரமாக வேலை செய்வோம், அண்ட் நமக்கு எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுனே நமக்கு தெரியாது. எல்லாத்த விடமும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம விரும்புகிற அந்த ஒரு பர்சன், இவங்க தான் உலகத்துலேயே பயங்கர இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஜோன் தான் அந்த டீனேஜ் அப்படிங்கிறது. ஏன்னா ப்ராபப்ளி ஒரு 20ஸில் 30ஸில் லவ் பண்ணும்போது கூட, ஒரு 40ஸில் 50ஸில் லவ் பண்ணும்போது கூட உலகமே பிளைண்ட் ஆகி நம்ம கண்ணுக்கு அவங்க மட்டும்தான் தெரிவாங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் தெரிவாங்களா அப்படின்னு கேட்டால் லைட்டாக டவுட் தான். ஏன்னா நமக்கு சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், மீட்டிங் அட்டன் பண்ணணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இருக்கும்போது அதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்கும். பட் பேக் தென் நம்மளோட ஒன்லி ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மீட் பண்ணுறது, அவங்களோட பிளான் பண்ணியிருக்க ஹோலி எப்படி செலிப்ரேட் பண்ணுறது, இல்லை இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நம்ம ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருப்போம், வீட்டில் எப்படி சொல்கிறது, வெளியில் எப்படி போகிறது, நம்மளை ஆவுனா கரைச்சி கொட்டுற இந்த பேரண்ட்ஸை எப்படி டீல் பண்ணுறது, இந்த மாதிரியான பல விஷயங்களை ரஸ்கின் பாண்ட் ஆப்வியஸ்லி அவரோட ரைட்டிங் ஸ்டைலில் வந்து எழுதியிருக்காரு. யார் வேணாலும் எடுத்து படிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லியான சமத்துக்குட்டியான புக் தான் இது. இதையும் தாண்டி அவருடைய எந்த புக்ஸ் வேணாலும் நீங்கள் பிக் பண்ணி படிக்கலாம். ரஸ்கின் பாண்ட் வந்து ஹி ஹேஸ் இஸ் ஓன் ஸ்டைல். ஸோ புது ரீடர்ஸ்க்கு அவர் ரொம்ப ரொம்ப பயங்கர ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆத்தர். இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 15% ஆஃபரில் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஒடிசிலேருந்து புக் நீங்கள் வாங்கிக்கலாம். இதே மாதிரி பல புக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா குட் ரீட்ஸில் இந்த மாதிரி புக்கில் படிச்சுட்ருக்கேன், படிக்க ஆசைப்படுறேன், படிச்சு முடிச்சுட்டு இருந்தாலும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன், அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணும், லைக் பண்ணும், கமெண்ட் பண்ணும், ஷேர் பண்ணும், அப்புறம் த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும். ஆர்ஜானதியாக என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி ஃபாலோ பண்ணலாம். த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா rjananthi@thebookshow.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களுக்கு பிடிச்ச புக்ஸோ, இல்லை நீங்கள் இந்த புக்கோட ரிவ்யூ கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த புக்ஸோட லிஸ்ட்டோ அதெல்லாம் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அப்புறம் நான் பேசுறதெல்லாம் வந்து கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னா ஸ்பாடிஃபைல எக்ஸ்க்ளூசிவாக நம்ம புக் ஷோட பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கலாம், அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்கு. ஓகே, பாய்.